ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா டாக்டர். இன்றைக்கி நம்ம பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ மனிதர்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அது வைரஸாக இருக்கலாம், இல்லைனா இன்னும் பாக்டீரியாவாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பாக்டீரியா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும் கூட ஏதாச்சும் ஒரு டையோ யூஸ் பண்ணி அதை ஸ்டெய்னிங் பண்ணணும். இந்த டெக்னிக்கை வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா 1884 ஹேன் கிறிஸ்டியன் கிராம், இவர் தான் இந்த டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த டெக்னிக்கை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, என்ன ஆர்கானிசம் வந்து நம்ம உடம்பில் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மூலமா நம்ம ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம். என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது, அதுக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாடியில் வந்து உருவாக்குது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராம் பாசிட்டிவ் அண்டு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு பாக்டீரியாவை இரண்டாக பிரிச்சிருக்காங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் வந்து செல்வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அண்டு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா வந்து செல்வால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு வந்து அவுட்டர் மெம்பரேன் வந்து இருக்கும், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு அவுட்டர் மெம்பரேன் இருக்காது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன்லி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானா என்ன, அது என்னென்ன டைப் ஆஃப் பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்குது, அதுக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்கான என்னென்ன ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்கான என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லுன மாதிரி இதுக்கு திக் செல்வால் இருக்கும். இந்த திக் செல்வால் வந்து பெப்டிடோகிளைகானால் உருவானது. இந்த திக் பெப்டிடோகிளைகானால் உருவான செல்வால் ஆனது கிறிஸ்டலின் வயலட் டை யூஸ் பண்ணி இதை ஸ்டெய்னிங் பண்ணும்போது இது வந்து பர்பிள் கலர் வந்து அப்பியர் ஆகும். இதுலேருந்து நம்ம வந்து இது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்வாளுக்கு இடையில டெய்சாக் ஆசிட்னு ஒன்று இருக்கும், அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த பாக்டீரியாவோட ஷேப் அண்டு செல் டிவிஷன், அதாவது ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லு பிரியுது இல்லையா, அதுக்கு வந்து இந்த டெய்சாக் ஆசிட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, லோகோமோஷன், அதாவது ஒரே டைரெக்ஷனில் வந்து இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாலாம் மூவ் ஆகும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளேஜெல்லா சிலியா அது மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இது மூவ் ஆகும். மெயினான விஷயம் என்னென்னா, இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு வந்து அவுட்டர் மெம்பரேன் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு என்னென்ன மேஜர் கிராம் பாசிட்டிவ் பேத்தோஜன் இருக்குது அப்படின்னா, ஸ்டெஃபைலோகாக்கல், நீமோகாக்கை அண்டு அதர் ஸ்டெப்டோகாக்கை, என்டிரோகாக்கை, லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன், பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், இதுதான் மேஜர் கிராம் பாசிட்டிவ் பேத்தோஜன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெஃபைலோகாக்கை. ஸ்டெஃபைலோகாக்கில் என்னென்ன பாக்டீரியாஸ்லாம் இருக்குன்னா, ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் எபிடெர்மிடிஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் சாப்ரோபைட்டிகஸ், இதுதான் மூணு பாக்டீரியா வந்து அதிகமாக நம்ம பாடியில் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இதுதான் நம்ம உடம்பில் வந்து அதிகமான இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் பண்ணும். என்னென்னா, பாக்டீரியா, எண்டோகார்டிட்டிஸ், ஸ்கின் அண்டு சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன், ஆஸ்டியோமைலிட்டிஸ், நிமோனியா அண்டு டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரிஸுக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ரகா வந்து ஆன்டி ஸ்டெஃபைலோகாக்கல் பெனிசிலின் ரகு வந்து இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரிஸுக்கு கொடுக்குறாங்க. அண்டு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஆஃப் செப்பலோஸ்போரின் கேட்டகிரிலேருந்து ட்ரக்கு கொடுக்குறாங்க. பீட்டா லாக்டம் இன்ஹிபிட்டர் காம்பினேஷனாக கொடுக்குறாங்க. ஆம்பிசின் செல்பெக்டம், பிப்ராசிலின் டாசோபெக்டம், பிப்டாஸ் இந்த ட்ரக்லாம் வந்து கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் கிளிண்டாமைசின், சல்ஃபா ட்ரக், குயினோலோன்ஸ், டெட்ராசைக்ளின், மேக்ரோலைட்ஸ், ரிஃபாமைசின், அமினோகுளுக்கோசைடு வந்து ஆக்டிவாக இருக்கும். எதுக்கு எதிரான, ஸ்டெஃபைலோகாக்கல் ஆர்எஸ்க்கு எதிராக ஆக்டிவாக இருக்கும். இப்போது மெத்திசிலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் இப்போது ட்ரக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, அந்த ட்ரக்கு நம்ம வந்து பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணாமல் தன்னைத்தானே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், அது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது மெத்திசிலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுன்னா, கிளைகோபெப்டைடு, லினிசோலைடு, ஸ்டெப்டோகிராமின், டாப்டோமைசின், டெட்ராசைக்ளின், ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஆஃப் செப்பலோஸ்போரின் ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நீமோகாக்கை. நீமோகாக்கை வந்து என்னென்ன இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா, ஆட்டிடிஸ் மீடியா, சைனடிட்டிஸ், மெனிஞ்சிட்டிஸ் இதை வந்து காஸ் பண்ணுது. அதர் ஸ்டெப்டோகாக்கஸ் என்னென்ன இருக்குன்னா, ஸ்டெப்டோகாக்கஸ் பயோஜன்ஸ், ஸ்டெப்டோகாக்கஸ் அகலாக்டியே. இப்போது நீமோகாக்கை ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா,
ஃபஸ்ட் லைன் ரக்கா நேச்சுரல் பென்சிலின் கொடுக்குறாங்க, பென்சிலின் ஜி கொடுக்குறாங்க, அமினோ பென்சிலின் ஆம்பிசிலின் ட்ரக்கு கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் கிளிண்டாமைசின் சல்ஃபா ட்ரக்கு, மேக்ரோலைட்ஸ், டெட்ராசைக்ளின் இந்த ட்ரக்லாம் ஆக்டிவாக இருக்கும். பென்சிலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷனாக செப்ரோஸ்பரின் கேட்டகரி வந்து ட்ரக்கு கொடுக்குறாங்க. அடுத்து குயினோலோன்ஸ், கிளைகோபெப்டைடு, மேக்ரோலைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ட்ரக்கை என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா லினிசோலைடு, கார்பாபேனம், ஸ்டெப்டோகிராமின்ஸ் இதில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஸ்டெப்டோகாக்கை. அதர் ஸ்டெப்டோகாக்கை வந்து என்னென்ன இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுதுன்னா பேரஞ்சைட்டிஸ், ஸ்கின் அண்டு சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன், ஸ்டெப்டோகாக்கல் ஷாக் சிண்ட்ரம்லாம் இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் பயோஜென்ஸு வந்து காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்டோகாக்கஸ் அகலக்டியே, இந்த பாக்டீரியா வந்து என்ன இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா செப்சிஸ் அண்டு மெனிஞ்சைட்டிஸ். மெனிஞ்சைட்டிஸ் வந்து நியோனேட் அண்டு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மெனிஞ்சைட்டிஸ் வந்து காஸ் பண்ணுது. இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் அகலக்டியே வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்கில் வந்து அதிகமாக காணப்படும். இதுக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நேச்சுரல் பென்சிலின் கொடுக்குறாங்க, அமினோ பென்சிலின், அமினோ கிளைகோசைடு, கிளிண்டாமைசின், ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் செப்ரோஸ்போரின், மேக்ரோலைட்ஸ். பென்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிளைகோபெப்டைடு, செகண்டு அண்டு தேர்டு ஜென்ரேஷன் ஆஃப் செப்ரோஸ்போரின் ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்டிரோகாக்கை. என்டிரோகாக்கை வந்து என்னென்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்னா இந்த என்டிரோகாக்கை ட்ரக் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியமியா, எண்டோகார்டிட்டிஸ், ஊண்டு இன்ஃபெக்ஷன், இன்ட்ரா அப்டாமினல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் காஸ் பண்ணுது. இந்த என்டிரோகாக்கை பாக்டீரியா வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்கில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரா அப்டாமினல் இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதுக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நேச்சுரல் பெனிசிலின், அமினோ பெனிசிலின், எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் பெனிசிலின், ஆல்சோ சம்டைம்ஸ் எது ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா கார்பாபேனம், இந்த ட்ரக்லாம் வந்து என்டிரோகாக்கைக்கு எதிராக அதிகமாக ஆக்டிவாக இருக்கும். பெனிசிலின் ட்ரக் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சின்னா வேங்கோமைசின் கொடுப்பாங்க. வேங்கோமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லினசோலைடு, டெட்ராசைக்ளின் ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. டேப்டோமைசின் வந்து ஆக்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த என்டிரோகாக்கைக்கு அகேன்ஸ்டாக இந்த டேப்டோமைசின் ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதர் கிராம் பாசிட்டிவ் என்னென்ன இருக்குதுன்னா லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன். லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன் வந்து கேஸ்ட்ரோ என்டிரிட்டிஸ் வந்து காஸ் பண்ணும். மெனிஞ்சைட்டிஸ் வந்து இது இந்த பாக்டீரியா வந்து காஸ் பண்ணும். இதுக்கான என்னென்ன ட்ரீட்மெண்ட்னா ஆம்பிசிலின் ப்ளஸ் ஜென்டாமிசின் ட்ரக் வந்து காம்பினேஷனாக கொடுக்குறாங்க. பெனிசிலின் ட்ரக் வந்து அலர்ஜி ஆகிட்டு அப்படின்னா ட்ரை மெத்தோப்ரைம், சல்ஃபா மெத்தோக்சோல், மெக்தாக்சோல் இந்த ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் வந்து ஹெமரோஜிக் மீடியன்ஸ்டைனல் அடினோபதி அண்டு பாக்டீரியமா வந்து காஸ் பண்ணுது. இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் ஃபஸ்ட் லைன் ரக்காக என்ன கொடுக்குறாங்கன்னா குயினோலோன்ஸ் அண்டு டெட்ராசைக்ளின் தான் ஃபஸ்ட் லைன் ரக்காக வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏஜெண்டாக ஏதோ என்ன கொடுக்குறாங்கன்னா ரிஃபாம்பைசின், கிளைகோபெப்டைடு, நேச்சுரல் பென்சிலின், அமினோ பென்சிலின், குளோரம் பெனிகோல், கார்பாபெனம், கிளிண்டாமைசின், மேக்ரோலைட்ஸ் இந்த ட்ரக்லாம் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.